உலகை மீட்போம், உழவை மீட்போம், உலகை காப்போம் என்ற லட்சிய நோக்கிற்காய் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த அண்ணன்மார்கள் உங்கள் அனைவருக்கும், எங்கள் பேச்சுகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு தாய் தமிழ் உறவுகள் உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த நாடாளுமன்ற தேர்தல் மே மாதமே நடந்து முடிந்திருக்க வேண்டிய தேர்தல். இத்தனை நாட்கள் கடத்தி போட்டதற்கான காரணம் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். வாக்குக்கு பணம் கொடுத்து விட்டார்கள், அளவுக்கு அதிகமாக பணம் கொடுத்து விட்டார்கள். இந்த தேர்தலையானத்தால் இந்த தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டது இந்த தொகுதியில். மற்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களும் மிகப்பெரிய கூட்டணி கொண்டு இந்த தேர்தலை சந்தித்தார்கள். பணம் இங்க மட்டும் கொடுக்கப்பட்டுச்சா அப்படின்னா இல்ல, எல்லா தொகுதிகளிலும் கொடுக்கப்பட்டுச்சு, ஆனால் இங்க அளவுக்கு அதிகமா கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதுதான் தேர்தல் ஆணையம் முன்வைக்கிறது. அப்போ அளவோட யாரும் கொடுக்கலாம் அப்படிங்கறத தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கிறது. இப்படி ஒரு கேடுகட்ட சமுதாயமாக ஓட்டுக்கு காசு வாங்கி கொண்டு வாக்கு செலுத்த வேண்டிய நிலையில் என் மக்களை நிறுத்தியது இந்த திருட்டு திராவிட கட்சிகள். இதுதான் உண்மை, இதை மறுக்கவே முடியாது யாராலையும். வாக்குக்கு காசு எதுக்கு கொடுக்கறான்? நீங்கள் வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துற மக்கள் யாராவது ஒருவர் இதுவரை சிந்தித்ததுண்டா? எதற்காக வாக்குக்கு காசு கொடுக்கறாங்க? நீங்கள் அவர்கள் செய்யும் திருட்டுத்தனங்களையும் அவர்கள் செய்யும் மொல்லமாரித்தனத்தையும் முடிச்ச வைக்கித்தனத்தையும் நீங்கள் கேள்வி கேட்க கூடாது. அதற்காக உங்களுக்கு கொடுக்கப்படுகிறதா அந்த வாக்குக்கு காசு? அது லஞ்சம். ஆனால் நீங்க அந்த லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு வாக்கு செலுத்துறீங்க. பின்னாடி நீ அவங்காலே போய் நிக்கிற, எனக்கு ஏதாவது இடம் வாங்கி கொடுப்பா, இந்த கல்லூரியில இடம் வாங்கி கொடு, எனக்கு இந்த வேலை வாய்ப்புல இடம் வாங்கி கொடு அப்படின்னு அவர் இடத்துல லஞ்சம் கொடுத்து தான் மறுபடியும் அந்த வேலை வாய்ப்பு வாங்குற. நீ வாங்குற அந்த 1000 ரூபாய் காசு, ஆனால் நீ கொடுக்கறது திருப்பி அதுக்கு 5 லட்சம் ரூபாய் லஞ்சமா கொடுக்குற. இது எப்பேற்பட்ட துரோகம்! இந்த மண்ணையும் மக்களையும் ஏமாற்றி பிழைக்கிற இந்த ஆட்சியாளர்களுக்கு திரும்ப திரும்ப வாக்கு செலுத்திட்டு மாற்றம் வந்துடும் மாற்றம் வந்துடும் நீங்க எப்படி நினைக்கிறீங்க? இதே திமுக சொல்லிச்சு நாடாளுமன்ற தேர்தல்ல, நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்காதீங்க, பிஜேபி உள்ள வந்துடும், பிஜேபி உள்ள வந்துடும், காதிமயம் 1000 தமிழ்நாடு அப்படின்னு கதறினாங்க திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு கட்சி உண்மையிலுமே அதன் கொள்கைகளை பற்றி பேச வக்கற்று அடுத்த கட்சிக்கு ஓட்டு போட்டாத என் கட்சிக்கு ஓட்டு போடணும்னு கேட்ட ஒரே கட்சி அந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான். நாங்கள் முன்வைக்கிறோமே தத்துவம், இந்த வேலூர் பாராளுமன்ற தொகுதிக்கு என்ன செய்வோம், ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிக்கும் என்னென்ன செய்வோம் நாங்கள் சொன்னோம், அதை சொல்லி வாக்கு கேட்டோம். வாக்குக்கு பணம் வாங்காதீங்க, நேர்மையா நடத்துங்க தேர்தலை அப்படின்னு சொல்லி நாங்கள் தெருத்தருவா கத்துறோம். இந்த மக்கள் யாரும் கேட்கல. இன்னைக்கு பேசுறாங்க என்ஐஏ சட்டம் வந்துருச்சு, இதை வந்து சிறுபான்மையருக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்துச்சு, அதை நாங்கள் எதிர்த்தோம். யாரு? திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற 38 பேர், அதுல அண்ணன் திருமாவளவன் உட்பட 38 பேர் எதிர்த்தோம்னு சொல்றாங்க. எங்க? நாடாளுமன்றத்துக்குள்ள உள்ள எதிர்த்தோம் வெளியவும் சொல்றாங்க, ஆனால் உள்ள வாக்கு செலுத்திட்டு வந்திருக்கிறாங்க. அந்த சட்டம் என்ன செய்யும்? என்ஐஏ சட்டம், நீங்களும் நானும் யாராக இருந்தாலும் சரி, இந்த அரசு கொண்டு வர திட்டங்கள் இந்த அரசுக்கு எதிராக எந்த பதிவு இல்ல, எந்த இடத்துல நின்று மேல நின்று பேசக்கூடிய நான் எந்த விசாரணையும் இல்லாம என்ன கைது பண்ணி சிறையில போடுக்க முடியும்? சார்ஜ் ஷீட் போட வேண்டியதில்லை, எஃப்ஐஆர் போட வேண்டியதில்லை, எந்த விசாரணையும் கிடையாது, என்னை ஒரு வருடம் சிறைப்படுத்த முடியும். நான் பேரபிள் அஃபன்ஸ், இது ஒரு சட்டம், இது ஜனநாயகத்தின் மீது படுகொலை என்று பேச வேண்டிய திராவிட முன்னேற்ற கழகம். நீங்கள் யார் யாருக்கெல்லாம் வாக்கு செலுத்தணும் நினைக்கிறீங்களோ ஐயா கதிரானந்த் போய் பேசிடுவாரா? அங்கே பேசிடுவாரா? ஐயா கதிரானந்தை 3 நிமிஷம் உத்து பாருங்க, 3 நிமிஷம் அவர் எப்படி தெரியுமா இருப்பாரு? சட்டம் மட்டும் போடாம முண்டாமணி போட்டிருந்தாருனா டீ கடையில வட போடுற ஒரு மாதிரியே இருப்பாரு ஐயா கதிரானந்த் அவர்கள். அவருக்கா வாக்கு செலுத்த போறீங்க? அவருக்கா? இந்த பக்கம் ஏசி சண்முகம் அவர்கள் யாரு? பாரதிய ஜனதாவோட கூட்டணி. யார் இந்த மண்ணையும் மக்களையும் நாசகர திட்டங்களை கொண்டு வந்து கூடங்குளம் அணுகுலை கழிவு முதற்கொண்டு இந்த மண்ணிலேயே போயிருப்பேன் சொல்ற பாரதிய ஜனதா கூட கூட்டணி வச்சுக்கிட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதன் தலைமை யாரு? ஐயா எடப்பாடி பழனிசாமி. இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், கேட்கின்ற எல்லாருக்கும் தெரியும் கம்பராமாயணம் தெரிஞ்சது யாருன்னு, ஆனால் இந்த மாநிலத்தின் முதல்வருக்கு அது தெரியாது. தயவு செய்து அது தெரிஞ்சவரை கொண்டு போய் நீங்க ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைங்க. அதற்கு மாற்றாக திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லும் ஐயா ஸ்டாலின் அவர்களை. ஐயா ஸ்டாலின் யாரு? ஐயா கலைஞரின் மகன், திராவிட கட்சியின் போர்வால் அவர் தான் தூக்கி நிறுத்தினாரு. அவங்க வந்ததற்கு பிறகுதான் அவர்கள் பரம்பரை. ஐயா கலைஞர் வந்ததற்கு பிறகு, அண்ணா வந்ததற்கு பிறகு, பெரியார் வந்ததற்கு பிறகுதான் நீங்கள் படிச்சீங்க, படிப்பறிவு கொடுத்தோம் நாங்கள் இந்த மக்களுக்கு படிப்பறிவு கொடுத்தோம் சொல்ற திராவிட முன்னேற்ற கழகம் அதன் தலைமைகள் எங்களை படிக்க வச்ச ஐயா கலைஞர். ஐயா ஸ்டாலினை கொஞ்சம் படிக்க வச்சிருக்கலாம், கொஞ்சமாவது ஒரு 10ஆம் கிளாஸ் வரைக்குமாவது படிக்க வச்சிருந்தா அவர் சரியா பேசியிருப்பாரு. ஒண்ணுமில்ல, நாங்கள் எல்லாத்தையும் விடுறோம், எல்லாத்தையும் விடுறோம். ஐயா ஸ்டாலினுக்கு நேரடி சவால், நேரடி சவால். ஒரே ஒரு பாட்டு ஐயா இளையராஜாவோட பாட்டு, ஓடுற நரியில ஒரு நரி குலநரி, குலநரி முதுகுல ஒரு முடி நரமுடி, இதை எழுதி வச்சு ஐயா ஸ்டாலின் இப்படி வச்சு பார்த்தே படிக்கட்டும். இதை சரியா படிச்சானு வச்சு நான் வெளியே போயிடுறேன். ஐயா ஸ்டாலின் படிச்சுருவாரா? என்ன தகுதி இருக்கு ஐயா ஸ்டாலினுக்கு? ஐயா ஸ்டாலின் அவர் இந்த மாட்டை ஆகணும்னு நினைக்கிறார், இந்த மாநிலத்தை ஆகணும், அடுத்த முதல்வர் ஆயிரணும் அப்படின்னு நினைக்கிறார். என்ன தகுதி இருக்கு ஐயா ஸ்டாலினுக்கு? மீத்தேன் பிரச்சனை, ஹைட்ரோ கார்பன் பிரச்சனை, ஏதாவது ஒன்றில் வாய்ப்பு வந்து பேசினாரா? சென்னையில தமிழகம் முழுக்க தண்ணீர் பஞ்சம், மழையில வெயில் காலங்கள்ல தண்ணீர் பஞ்சம், தண்ணீர் கேட்டு தெருத்தருவா மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட கவலை இல்லாம மனைவி கூட சிங்கப்பூர்ல போய் டான்ஸ் ஆடிட்டு இருந்தார் ஐயா ஸ்டாலின் அவர்கள். அவர் உங்களை காப்பாத்திடுவாரா?
அவர் காப்பாற்றுவார் அந்த மண்ணை மக்களையும் உங்களுக்காக காலத்துல உறுதியா நிக்கிறோம் நாங்க எங்களை தவிர்த்து நீங்க வேற யாருக்கா வாக்கு செலுத்துறீங்கன்னா அது உங்களுடைய அறியாமை உங்களுடைய முட்டாள்தனம் அதை சரி பண்ணுவதுதான் இந்த தம்பிகள் இந்த சின்ன பிள்ளைகள்லாம் உங்க இடத்துல பேசிட்டு இருக்கோம் நாங்க ஒண்ணும் நாங்க தான் சொல்றோமே வேட்பாளர் யாரு அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு இதுக்கு முன்னாடி அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அதை பார்த்து வாக்கு செலுத்துங்க நாங்க சொல்றதை அப்படியே நம்பங்கள் நாங்க சொல்ல எந்த வேட்பாளர்னாலும் எடுத்துக்கங்க மற்ற ரெண்டு வேட்பாளர்கள் எல்லாரும் சொல்றாங்க பத்திரிகைக்காரங்கள்லாம் சொல்றாங்க மும்முனை போட்டி மும்முனை போட்டி எதிரா மும்முனை போட்டி திராவிடத்துக்கும் தமிழனுக்கு ரெண்டு முனைனா அங்கிட்ட அவன் இங்கிட்ட நாங்க ஒன்னு அவன் ஜெயிக்கணும் இல்ல நாங்க ஜெயிக்கணும் ரெண்டே பேர் தான் அந்த சண்டையில இது மும்முனை போட்டின்னு இந்த இது சொல்றது இந்த ஊடகங்கள் கட்டமைக்கிறாங்க அப்படி அது மும்முனை போட்டி எல்லாம் இல்ல மான தமிழனா இல்ல அங்க இருந்து 50 ஆண்டுகளா எங்க ஆண்ட திராவிடனா ரெண்டு பேருக்கு தான் சண்டை வேற யாருக்கும் கிடையாது நாங்க உறுதியா வெல்வோம் உறுதியா வெல்வோம் நாங்க சத்தியம் மட்டும் சொல்றோம் சத்தியத்தின் பிள்ளைகள் அவங்க சொல்றாங்க பெண் வேட்பாளர் தானே எளிதா கடந்து போயிருவோம் எளிதா நாங்க யாரு திராவிட முன்னேற்ற கழகமோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ டேய் எங்க அக்கா தீவிரலட்சுமி என்ன அந்த கரூர்ல ஒரு அக்கா போராட்டம் பண்ணிச்சா இடுப்பு கிளிப் ஆகின அந்த அக்கா மாதிரி நினைச்சியா இல்ல பாலியல் குற்றச்சாட்டு நடந்தப்ப அந்த பெண்கள் பாய் மூடி இருந்தாங்க அந்த மாதிரி நினைச்சியா எட்டு ஆண்டுகள் பதுங்கி இருந்து தன் கணவனை கொன்றதுக்காக பழிதித்த வேலுநாச்சியாரின் வாரிசு எங்க அக்கா தீபலட்சுமி கட்டாயம் அறுத்து தெரிஞ்சிருவோம் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் எதா எவன் வந்தாலும் அறுப்போம் எவன் வந்தாலும் அறுப்போம் அதுக்கு ஐயா இவரா இருந்தாலும் ஜேசி சண்முகமா இருந்தாலும் சரி அண்ணன் கதிரானந்தா இருந்தாலும் சரி இல்ல அவங்க அப்பா துரைமுருகனே வந்தாலும் சரி பணத்தை தவிர்த்து நீ கொள்கை உன்னுடைய கொள்கையில முன்வையே உன்னுடைய அரசியல முன் வச்சு எங்களை வென்று காட்டிருங்க பாப்போம் ஒருபொழுதும் நடக்காது கட்டாயம் நாங்கள் வெல்வோம் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய இந்த விவசாய சின்னத்துக்கு தான் எல்லோரும் சொல்றாங்க ஏழைகளின் சின்னம் உதயசூரியன் ஏழைகளின் சின்னம் பாட்டாளிகளின் சின்னம் உழைக்கும் விவசாயிகளின் சின்னம் உதயசூரியன் அதெல்லாம் இல்ல சூரியன் எல்லாம் சொடல சூரியனா மாறி பல நாட்கள் ஆயிருச்சு பல ஆண்டுகள் ஆயிருச்சு இந்த பக்கம் ரெண்டு இலையும் ரெண்டு பண்ணி தின்றுச்சு அது முடிஞ்சு போச்சு மொட்டை இலையாயிருச்சு உங்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு உங்களுக்கும் இந்த உலகத்திற்கும் உயிர் ஊட்டுகின்ற உழவனை வாழ வைப்பது அந்த உழவனை நான் மொத்த சாட்சியமாக இருக்கிற விவசாயியை வாழ வைப்பது அந்த விவசாயிக்கு வாக்கு செலுத்துவது இதை தவிர்த்துட்டு நீங்க வேற யாருக்கா வாக்கு செலுத்தினீங்கன்னா நீங்கள் சாப்பாட்டுல உப்பு போறது திங்கிறீங்களாங்கிற ஒரு யோசிச்சுட்டு நீங்க வேற யாருக்குனாலும் வாக்குறீங்க வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் நாம் தமிழர்